ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 12ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 27ஆம் நாள் சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7 மணி வரை, அதாவது 7:30 மணி வரை யமகண்டம். அந்த 6 to 7 சில சங்கடங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சூரிய உதயம் 6:04. திதி இன்று மாலை 4:21 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:28 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்று குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 10:28 வரை மரண யோகம். சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் புதன், கன்னியில் சுக்கிரன் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அமைதி உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்றனால் செய்யும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு யாருடனும் சண்டை போடாதீர்கள், சமாதானத்துடன் போங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். தனவரவுகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலரின் அறிமுகம் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்களுக்கு தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களில் உண்மையானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு இப்பொழுது மேம்படும். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கும். அதாவது மிருகசீரிஷத்தில் ஒரு பெண் ஜாதகம் அப்படி இருக்குன்னா, அந்த பெண் 1 வெளியூரில் போய் செட்டில் ஆவா, அப்படி இல்லைனா வெளிநாடு போயிட்டு ஒரு 5-6 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடகராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த கடகராசி, தனுசு, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த நான் சொன்ன ராசிக்காரர்கள்லாம் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்கள் அடிச்சிட்டு கூப்பிட்டா கூட இவங்களாம் வந்து பேசுவாங்க. அது மாதிரியான ஒரு ராசிக்காரர்கள்.
என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த கடகராசி, தனுசு, கும்பம், மீனம், இப்போ நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை அவாய்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் அமையும். நான் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன், ஆனால் இருந்தாலும் உன்னை கூப்பிட முடியலன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களை சேர்ந்தவர்கள். அப்போது உங்களுக்கு சில சங்கடமான சில நிகழ்வுகள் நடக்கும். என்ன, இவரை ரொம்ப நம்ம க்ளோஸாக நினச்சோம், ஆனால் இவர் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு. அது மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லை உங்கள் ரொம்ப நெருங்கின ரிலேஷனுக்குள்ள சில விஷயங்கள் இப்படி நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக அதை எடுத்துக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மனசு ஊண்டிங்காக தான் இருக்கும், என்னடா இவங்களை இவ்வளோ க்ளோஸாக நினச்சோமே, இவங்க நம்மளை இப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்களேன்னு. ஜெயகாந்தன் அழகாக சொல்வார், சில நேரங்களில் சில மனிதர்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உண்மையான மனுஷன் உண்மையான மனுஷனான்னு அவனை நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அவன் போலியாக பழகியிருப்பான். அந்த போலியை கடவுள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், பிள்ளைகளால் ஆதரவான சூழல் உண்டாகும், சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். சிலருக்கு வியாபாரம் தொடர்பான பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷதிசை கிழக்கு எண் 8, மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும், உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும், வரவிற்கேற்ப செலவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் பெரியோர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும், கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும், உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களை ஒரு அலட்சியமாக பேசுவாங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யாராவது துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா, முதல்ல இந்த அலட்சிய பேச்சை விட்டுடுங்க, மனுஷாளுக்கு மரியாதை கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலே நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த பரிகாரமும் பண்ண வேணாம், நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கிவிடும் உங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 3, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் உண்டாகும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், நண்பர்களின் செயல்பாடுகளில் கருத்துக்கள் கூறுவதில் கவனம் வேண்டும், எளிதில் முடியக்கூடிய செயல்கள் கூட காலதாமதமாகும் சார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும், தொழில் தொடர்பான வங்கி கடன்கள் கிடைக்கும். அதிர்ஷதிசை வடக்கு எண் 4, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய நபரின் அறிமுகத்தால் புதிய அனுபவம் கிடைக்கும், சொத்துக்கள் சம்பந்தமான சில வழக்குகள் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும், வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறையும், வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். அதிர்ஷதிசை தென்மேற்கு எண் 2, இப்போ ஏதாவது ஒரு லேண்டு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும், அது விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு பணம் வரும் சார். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும்,
உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். எது நடந்தாலும் நாரணன் செயல், நாராயணன் செயல் என்று இருந்து விடுங்கள். அந்த ஆண்டாள் உங்களுக்கு வழிகாட்டுவாள், ரங்கமன்னார் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவளருளால் அவன் தாள் வணங்கி ஆண்டாளை நினைத்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நெருக்கமானவர்களின் உதவிகளால் பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சுபவிரயங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆடம்பர புருட்சேர்க்கை உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கிவிடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மகர ராசி என்பர்கள், லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு நெய் தீபம் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுக்கு தடைகள் நீங்கி நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. கும்பராசி என்பர்கள், உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பயணங்களால் நன்மை உண்டாகும். திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டை கையில் எடுக்கிற பொழுது உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. தடங்கல்கள் விலகும். ஆன்மீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரியாயிடும். ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் வீடு கட்டுற பணியை நீங்கள் மேற்கொள்ளலாம். மீனராசி அன்பர்கள், முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் சார். வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திறமையுடன் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ இனிமேட்டு இருக்காது. மீனராசி ஒரு மிகப்பெரிய பயணத்தை நீங்கள் துவங்க இருக்கிறீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வெளியூர் போவீங்க. இரண்டாவது இந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்போ உடனே உங்களுக்கு நடந்தேறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். வாழ்க வளமுடன்.